அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்பினாச் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அதில் 3 பல் பூண்டு, 4 வால்நட் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும். மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறோம், அதனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 கைப்பிடி பாலாக்கு எடுத்துருக்கேன், அதையும் நல்லா இந்த தண்ணியிலே குக் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரை குக் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் குக் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கையில் அதிகமாக தெரியுங்க, அப்புறம் குக் ஆயில் நமக்கு கம்மியாயிரும். பாருங்கள், கம்மியாயிடுச்சு. இப்போ இது குக் ஆனவுடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே தண்ணியில் 1 கப் பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரை குக் ஆன அதே தண்ணியில் நம்ம பாஸ்தா சேர்த்ததுனால கலர் இந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம எடுத்து வச்ச வால்நட்டையும் வெள்ளைப்புணையும் இதில் சேர்த்துருங்க. அதே மாதிரி பாலாக்கு வேக வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம். இதில் 1 1/4 கப் பார்மசான் சீஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸ்பினாச் சாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ பாஸ்தா நம்ம குக் ஆயிடுச்சு. இந்த பாஸ்தா குக்கான தண்ணி இப்போ நமக்கு கொஞ்சம் தேவை. அதில் 1/2 கப் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தாவை நான் தண்ணியை வடிச்சுட்டு கொண்டு வந்துடுறேன். திருப்பி அதே பேனில் இந்த பாஸ்தாவை நான் வந்து சேர்த்துட்டு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணி தான் நான் வந்து சாஸை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்முடைய சாஸை பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்ச தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன், இதில் அதிகம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீன் கலர் பார்க்கவே உள்ள லுக்காக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி ஸ்பினாச் பாஸ்தா, சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.